அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட கராத்தே ஜர்னி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆமா. ஓகே, கண்டினியூ. கராத்தே ஜர்னி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் வந்து இப்ப தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கறேன். ஓகே, இப்ப மீதி எல்லாமே அப்பா சொல்ல சொல்றேன். இல்ல டவுட் இல்ல. கராத்தே ஜர்னினா எந்த ஊர்ல ஆரம்பிச்சு இல்ல தெரிஞ்சுக்கலாம். நாங்க சின்ன டிராவலர் ஒரு ஆசிரியர் கேட்கலாம். ஒரே விஷயம் அக்கா டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றது அவங்க தெளிவா ரொம்ப கிளீனா பக்காவா சொல்லிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆர்ட், ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்ட், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட், எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஆர்ட், உங்க பங்கு கத்துக்க வேண்டிய, நாமளும் கத்துக்க வேண்டிய ஆர்ட். அதுல உன்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் பெருசா சொல்லிட்டு பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு சராசரி பாவன மனிதன் தான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாப்பாக்கு இதெல்லாம் என்னெல்லாம் தந்தது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒன்று ரெண்டு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து வேலைச்சேரியில் இருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு செல்வம் மாஸ்டர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு இன்ட்ரோ ஆனாரு. அவர் தான் வந்து பாப்பா யூகேஜி படிக்கும்போது இவங்க வந்து பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்து விடலாம் கராத்தே அப்படின்னு சொல்லி எங்களை வந்து சொல்லியிருந்தார். பக்கத்தில் விசாரிச்சோம், எல்லாரும் சொன்னாங்க குழந்தையிலே எதுக்கு அப்படின்னாங்க. பட் உங்களோட விஜயலட்சுமி குட்டி சோமோட ப்ரொப்பர்ட்டர் எல்லாமே அவங்க தான், கேமராமேன், எடிட்டர் எல்லாமே அவங்க, மியூசிஷியன் எல்லாம் அவங்க. என்ன பண்ணாங்க, இல்லை பாப்பா சேர்க்கணும், அதுவும் கேர்ள் பேபி மெயினாக கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, யூகேஜியில் போயிட்டு பாப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரு வணக்கம்லாம் சொல்லி குருக்கிட்ட ஆசை வாங்கிட்டு சேர்த்து விட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே ஆரம்பிச்சது பாப்பாவோட ஜேர்னி. இதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன்ட்ரோ எனக்கு கூட சொன்னாங்க. அங்கே ஆரம்பித்தது இப்போ வந்து பாப்பா கிரீன் பெல்ட்டில் ஜாகிர் மாஸ்டர்னு கொடிங்கூரில் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ ட்ரெயின் ஆகிட்ருக்காங்க, ஃபுல்லாக அவர் தான் ட்ரெயின் ஆகவும் போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் பாப்பா டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எல்லாமே சொன்னால் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த ஏஜில் கற்றுக்க வந்து ஏஜ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்போவும் நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். ஏன்னா இதை வந்து எங்கள் மாஸ்டர்ஸ் எங்கிட்ட சொன்னாங்க, எந்த ஏஜை பற்றி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து உடம்புக்கு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன், மனசையும் ஒரு நிலைப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விஷயம் நம்ம ஸ்பீடாக பண்ண மாட்டோம், பொறுமையாக யோசிச்சு நிதானமாக ஸ்டெப் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒன்று ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அதில், செல்ஃப் டிஃபென்ஸில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம், ஃபோக்கஸ்டு மைண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், உடம்பு ஃபிட்டாக இருக்கும், ஃபைனாக இருக்கும், கண்டதாக சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து அந்தந்த டைமுக்கு அந்தந்த பசி எடுத்து கரெக்டான ஆகாரம் சாப்பிட சொல்லுவாங்க, என்னென்ன சாப்பிடணும் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நான் கராத்தேன்னு சொல்லலை, ஏதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா நானும் அதை கற்றுக்கல. பட் என்னோட ஒய்ஃப் சொன்னதுனால அவங்க பாப்பா சேர்த்து விட்டது, அவங்க ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க, பிரபு வந்து போய் கற்றுக்கணும், கேர்ள் பேபி ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருமே தெரியும் கேர்ள் பேபி ஏன் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறது, தன்னை தானே பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்ட் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட் கன்ஃபார்மாக கற்றுக்கணும். மார்ஷியல் ஆர்ட், எய்தர் கராத்தே, கும்ஃபூ, கிக் பாக்ஸிங், சிலம்பம், நம்மளோட இது இருக்குது, கலரி, எல்லாமே எது எது ஒன்று கற்றுக்கணும். பட் கன்ஃபார்மாக, ஏன்னா 24/7 நம்ம குழந்தை கூடவே இருக்க போகிறதில்ல. அவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் 88 hours ஸ்கூலுக்கு போவாங்க, அப்புறம் காலேஜுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஆர்ட் அவங்க கற்றுட்டு தான் ஆகணும். அதான் சொன்னால், எந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். கராத்தே பாப்பா சேர்ந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பேபிஸை, உங்களோட லவ்வபிள் ஒன்ஸை, நம்ம டியரஸ்ட் ஒன்ஸை, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸில் கன்ஃபார்மாக அதை சேருங்க. இன்னொரு விஷயம், இங்கே எல்லா விஷயம் நம்மளால் 500 rupees கொடுக்க முடியும், மாதம் 700 rupees கொடுக்க முடியும் வச்சுக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ் இன்னமும் அந்த கலையை தெய்வமாக மதித்து ஃபீஸ் வாங்காமல் கற்றுத்தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேக் அ நோட், இன்னும் கற்றுறாங்க. அவங்களுக்கு வேண்டியது இந்த கலை வளரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் தன்னை பாதுகாத்துன்னு நினைக்கிறாங்க. இல்லை நம்ம கரத்தை கொடுத்து வீட்டில் வந்து குழந்தைங்க எல்லாரும் போட்டு அடிப்பாங்க கொள்ளுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட அடிக்க வந்தால் எப்படி நீங்கள் தடுத்துக்கணும், அவங்களை எப்படி பாதுகாத்துக்கணுன்றது இந்த கலையோட மெயின் மோட்டோவே. அதான் சொல்லுவாங்க, வந்து செல்ஃப் டிஃபென்சிவ் ஆர்ட் தான் அது. அதாவது ஃபஸ்ட்டு தற்காப்பு, அதுக்கப்புறம் தான் அஃபென்சிவ். அதுக்கப்புறம் அது சொல்லியும் கேட்கலை அப்படின்னா நம்ம அஃபென்சிவ் போகலாம். மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு பாதுகாத்துன்னு அப்புறம் அவங்கள வந்து எப்படி பண்ணுன்றதை அதை சொல்லுவாங்க. இது வந்து எடுத்துன்னு அடிக்கிறதுலாம் கிடையாது,
எல்லா குழந்தைகளும் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ ரொம்ப நேரம் சொல்லிட்டேன் இதை பற்றி. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் எப்பவும் போல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க, பிடிக்காத விஷயத்த விட்டுடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. இப்போ உங்களோட ஜஸ்விதா வந்து அவங்களோட ஜேர்னி நம்ம ஃபஸ்ட்டு கிட் பண்ணோம், ட்ராவல் அப்படின்ட்டு அவங்க ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு டீட்டெயில்டாக சொல்ல போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் கற்றுக்கிட்டான்னு சொல்ல போகிறாங்க. அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரோ வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூகேஜியில் நான் வந்து எனக்கு வந்து யூனிஃபார்ம் கிடச்சோன்னு நான் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன் 2017. நான் வந்து கிக்ஸு பஞ்சஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போ போட்டிருக்கேன்ல ஒயிட் பெல்ட், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பெல்ட் டெஸ்ட் எல்லாம் வந்து கிடையாது, பேசிக்காக வந்து கொடுப்பாங்க. நான் வந்து வீட்டில் வந்து பண்ணுறேன் அந்த கிக்ஸு, சைடு கிக்கு, ஃப்ரண்ட் கிக் அதெல்லாம் வந்து பண்ணேன், பஞ்சஸ்ஸு. நடுவில் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் வந்து கேட்பேன் என்ன பண்ணணும் இப்போ மறந்துடுச்சு அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இந்த கிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பஞ்சோட சேர்த்து அதெல்லாம் வந்து எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு எக்ஸசைஸு நான் இப்போ பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லோ பெல்ட் டோர்னமெண்ட் பெல்ட் டெஸ்ட்டு. இதில் வந்து நான் வந்து பண்ணுவேன், இதில் வந்து எக்ஸசைஸ் இதுலேயும் வந்து எடுத்தோடனே எக்ஸசைஸு. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் நான் வந்து பண்ணுற எக்ஸசைஸ், அது வந்து எக்ஸசைஸு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் வந்து கத்தா அப்புறம் ஃபைட் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் போட்டு காமிப்பாங்க, அதுதான் வந்து நான். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாய் கட் தான் வந்து பண்ணியிருப்பேன். இப்போ தான் வந்து நான் வந்து முடியெல்லாம் வந்து வளர்த்துருக்கேன். இது வந்து நான் வந்து பண்ணுற பேசிக்காக வந்து கிக்ஸு பஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து பேசிக் எக்ஸசைசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2017 எடுத்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நானும் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டரும் இப்போ இருக்க மாஸ்டரும் எடுத்த ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் வந்து டோர்னமெண்ட்ஸ் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட், இது வந்து நான் பண்ண கத்தா. கத்தானா வந்து அந்த ஸ்டைலுக்காக நாங்கள் வந்து ஒன்று பண்ணுவோம். நீங்கள் அப்போ இருக்க வீடியோவும் இப்போ இருக்க வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நான் வந்து ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன், நிறைய காம்படிஷன் நான் வந்து ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தான். நான் வந்து பிளாக் பெல்ட் போகும்போது அந்த ஜர்னி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிப்பேன். நான் ரொம்ப சீக்கிரமேட்டே கண்டிப்பாக வந்து நிறைய வந்து உழைச்சி நான் கண்டிப்பாக போவேன். இன்னும் நான் ஜேர்னி வந்து நிறையவே இருக்குது, அது அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்காக இந்த ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில், அதுக்கு வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் மெடலும் வந்து கொடுக்குறாங்க. என்னோடய சின்ன சின்ன வீடியோஸ் வச்சு உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த ஜேர்னியை வந்து போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து கற்றுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூட பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை மக்களே, தேங்க்யூ.